வெல்கம் டு ஸ்ரீஷா கேஷுவல் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் போண்டா. வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கடலை மாவு 150 கிராம், 1 கேப்சிகம், 2 பெரிய வெங்காயம், இலக்கோசு 100 கிராம், கேரட்டு பீன்ஸு சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, காஷ்மீரி மிளகாய், தனியாத்தூள், பெருங்காயத்தூள், சில்லி ஃப்ளெக்ஸு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கறிவேப்பிலை, பொரிப்பதற்கு தேவையான எண்ணெய். கடலை மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் கலவை, தேவையான சால்ட், கறிவேப்பிலை, இலக்கோசு நறுக்கி வச்சுருக்கேன் நைஸாக, கேப்சிகம் நறுக்கி வச்சுருக்குது, வெங்காயம், கேரட்டு பீன்ஸு நைஸாக நறுக்கியிருக்கேன். இதெல்லாம் போட்டு கிளறிட்டு பெருங்காயத்தூள், தனியாத்தூள், காஷ்மீரி மிளகாய் 1/2 ஸ்பூனு, பச்சை மிளகாய் வேணால் சேர்த்துக்கலாம், சில குழந்தைங்க காரமாக இருக்குன்னு சாப்பிடாதீங்க, சில்லி ஃப்ளெக்ஸு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி தூவி நல்லா கலந்துருங்க. மாவை கெட்டியாகவும் போட்டு எடுக்கலாம், நான் கொஞ்சம் இலகுன மாதிரி தான் வச்சுருக்கேன். நம்ம சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். கலந்து ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் வச்சு பொரிச்சு எடுத்துடலாம். செய்முறை: கடாயி நல்லா சூடேறினோடனே பொரிப்பதற்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு பாருங்கள். ஒரு துளி மாவு போட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு, நான் கரண்டியில் போடுறேன், நீங்கள் கையில் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. நம்ம வெஜிடபிள் போண்டா ரெடி. நல்ல சுவையாகவும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. மழை டைமில் நல்லாயிருக்கும் சாப்பிட. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நல்லாயிருக்கும். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, மேலே எழும்பி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் அதை திருப்பி விடுறேன். பக்கடா மாதிரியும் போட்டு எடுக்கலாம், போண்டா மாதிரியும் போட்டு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எப்படி வேணுமோ, குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டு குழந்தைங்க, அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். எண்ணெய் எல்லாம் கொப்பளி அடங்கிருச்சு, இப்போ எடுத்துடலாம். ஒரு தட்டில் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன், அந்த எண்ணெய் எக்ஸைட் எண்ணெயெல்லாம் எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.